السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الرسول الله صلى الله عليه وسلم أما بعد أرمي أنا جمتي بيني يرمك عليه، أعلميد ملاهم كلاهي الله بن أنبم أرودم عندها அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கண்ணியமான மார்க்கம் இஸ்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லமன் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்து இந்த சமூகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லியும் வாழ்ந்தும் காட்டி சென்றிருக்கிறார்கள் ஆகையினால் தான் இன்று வரை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களுடைய போதனைகளை தெரிந்து கொண்ட படித்து விளங்கி கொண்டவர்கள் விழிப்புணர்வை அடைகிறார்கள் என்கிற விஷயம் நாமெல்லாம் அறிந்தது அத்தகைய நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அடுத்த கணம் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாக அணுகு அன்னவர்கள் ஹலீஃபாவாக ஆட்சி பொறுப்பை ஏற்கிற சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது பலவிதமான சங்கடங்கள் ஏற்படுகிறது ஒருத்தவங்க ஜகாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கூட்டம் போது நான் அபுபக்கர் அதில் தான் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இப்படி பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படுகிற பொழுது அபுபக்கர் ரயில்லாகும் ஒன்றவர்கள் சொன்ன வார்த்தை கண்ணியமான மார்க்கம் இஸ்லாம் அதை உண்மைப்படுத்துவது அந்த அல்லாஹினுடைய புறத்தில் இருக்கிறது அந்த தான் அதற்குரிய கண்ணியத்தை நிச்சயம் தருவான் என்கிற நம்பிக்கை மாத்திரம் அபுபக்கர் ரதி அல்லாஹின் அவர்களிடத்தில் இருந்தது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி கண்ணியத்தோடு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்கள் எடுத்து வந்தார்களோ அதே கண்ணியத்தோடு நான் நானும் என்னுடைய பணியை தொடருவேன் எத்துணை மனிதர்கள் சகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாலும் சரி சில சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னாலும் சரி நபி அவர்கள் சொல்லித்தந்த போதனைகளின் வழியில்தான் என் வாழ்க்கையும் என் ஆட்சி முறையும் இருக்கும் என்று தைரியமாக சொன்னவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஹலீஃபா முஹத்தசீம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆட்சியாளர் அவர்களுடைய ஆட்சியினுடைய சமயத்தில் ரோம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் ஒரு முஸ்லீம் பெண்மணி அந்த ரோம் நாட்டு ஆண்களால் சில சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் சில சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார் அந்த சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பெண்மணி அங்கிருந்தே வா முகத்தசிமே அப்படின்னு அழைக்கிறார் அப்போ அந்த கஷ்டங்களை துன்புறுத்தல்களை ஏற்படுத்திய அந்த மனிதர்கள் அந்த பெண்ணிடத்தில் கேட்குறாங்க மன்னனுடைய பெயர் முகத்தசிம் என்று சொல்லி அழைக்கிறாரே அழைக்கிறாயே அவர் எங்கே இருக்கிறார் அவர் எங்கேயோ இருக்கிறாரு நீ இங்கேருந்து கூப்பிட்டா உன் காதுக்கு விழுந்துருமா அப்படின்ட்டு அந்த பெண்ணிடத்தில் அந்த சில இடையூறுகளை ஏற்படுத்தி அந்த வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்பொழுது அந்த பெண்மணி கூறுவார் எப்படி இருந்தாலும் கூட என்னுடைய ஹலீஃபாவான முகத்த அவருடைய காதுகளுக்கு இறைவன் கொண்டு போய் சேர்த்து விடுவான் நான் எங்கிருந்து அழைத்தாலும் என்னுடைய வார்த்தை என்னுடைய சொல் என்னுடைய ஹலீஃபாவான முகத்தசிம்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் விழச் செய்து விடுவான் அவருடைய உத்தரவினால் எனக்கு நிச்சயம் பாதுகாப்பு இருக்கிறது ஏனென்றால் நபிகள் பெருமானார் சல்ல அல்லாஹூ அலேஹி அவர்கள் மன்னர்கள் கற்றுக் கொடுத்த உண்மையான ஆட்சி முறையை செய்து வரக்கூடியவராக இருக்கிறார் முகத்தசீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய ஆட்சி நேர்மை மிக்கியதாக இருக்கிறது ஆகையினால் தான் அந்த முகத்தசீம் என்கிற வார்த்தையை சொல்லி அழைத்தேன் உடனடியாக முகத்தசீம் என்கிற அந்த அரசன் அந்த ரோம் நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மன்னருக்கு உடனடியாக ஆள் அனுப்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னருக்கு ஆளனுப்பி வைக்கிறார் என்னுடைய பகுதியை சார்ந்த இந்த பெண் உன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்களால் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்குகிறப்படுகிறார் அந்த பெண்மணி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் என்னுடைய பகுதிக்கு வரவில்லை என்று சொன்னால் உன்னுடைய பகுதியை போரிட்டு நான் கைப்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொன்ன உடனே போயிட்டான் எங்கேயோ இருக்கக்கூடிய மகத்தசிம் என்கிற அந்த மனிதருக்கு இந்த பெண்மணியினுடைய குரல் எப்படி ஒழித்தது இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதம் அல்லாஹினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம் எங்கு சிதைக்கப்படுகிறதோ அங்கு அல்லாஹ் நிலைநிறுத்தி விடுவான் எத்தகைய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தக்குவாவை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவான் ஆகையினால்தான் முகத்தசீம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய செவிகளுக்கு அந்த பெண்மணியினுடைய குரல் கேட்டதாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது அது மட்டுமில்லை இஸ் பின் சலாம் என்கிற ஒரு பெரியவங்க பிற்காலத்தில் தோன்றிய ஒரு மாபெரும் ஒரு மேதையாக எகிப்தினுடைய பகுதியில் வசித்து வந்த நபர் எகிப்தினுடைய தலைவர் வரம்பு நடக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய அரசவைக்கே சென்று நேரடியாக தலைவரிடம் கேட்கிறார் இந்த நாட்டை ஆட்சி செய்கிற ஹலீஃபாவே நீங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அருகாமையில் இருந்து அந்த ஆட்சியாளருடைய மகள் பிரமித்து பார்க்கிறார் என்னுடைய தந்தை இந்த நாட்டினுடைய அரசனாக இருக்கிறார் ஜனாதிபதியாக இருக்கிறார் என்னுடைய தந்தையே ஒருவர் எழுந்து நின்று கேள்வி கேட்கிறாரே அப்போது என்னுடைய தந்தையும் எந்த பதிலும் சொல்லாமல் அவருடைய கட்டளைக்கு உட்படுகிறார் அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டு தன்னுடைய தந்தையார் கேட்கிற பொழுது தந்தை கூறினார் அல்லாஹுவிடம் கிடைக்கும் கண்ணியத்தை நினைத்து பார்த்தேன் என் கண்களில் கண்ணீர் வந்தது ஆகினால் அவருடைய சொல்லை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அப்போ அல்லாஹுவின் விஷயத்தில் நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் இறைவனுடைய விஷயத்தில் இறை அச்சமுடையவர்களாக உண்மையான நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்கிற பொழுது அல்லாஹ் நம்மையும் கண்டியப்படுத்துவான் நாம் இருக்கக்கூடிய மார்க்கத்தையும் என்ன செய்வான் நிலைநிறுத்தி விடுவான் ஆகையினால எந்த விதமான சலனமும் தேவையில்லை நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் உண்மையாளராக இருப்போம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்